நாம இன்னைக்கு இந்த ஸ்டோரியில காமெட் 2 காமெட் இரண்டாவது பகுதியை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் பகுதியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் காமெட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஏன்னா காமெட் 1 அந்த ஸ்டோரி புரிஞ்சாதான் காமெட் 2 புரியும். ஏன்னா காமெட் 1ஓட கண்டினியூஷன் தான் காமெட் 2. சரி வாங்க, நம்ம காமெட் 1ல எது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு காமெட் அப்போ நியூ காமெட்டை வந்து டட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஜான்ங்கிறவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக நம்ம பட் அந்த காமெட் வந்து நம்ம எர்த் கூட கண்டிப்பாக கொலைட் ஆகும் இன்னும் 10 மந்த்ஸில் அப்படின்னு ஜான் அப்படின்றவங்க ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜானுக்கும் ஜேம்ஸ்க்கும் நடுவில் ஒரு சீக்ரெட் கான்ஃபரன்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கண்டக்ட் பண்ணணும் நிறைய சயின்டிஸ்ட்டை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம காமெட் 1ல பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் காமெட் 2. சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த சீக்ரெட் கான்ஃபரன்ஸ் நடக்குது இல்லையா, சார் ஜான் மெக்ஃபர்சர் அண்ட் ஜேம்ஸ் ஃபார்சித்துக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து எப்படி போயிட்டு பேச்சுவார்த்தை வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் நீடிக்குது. ஸோ ஜான் வந்து ஜேம்ஸை அவருக்கு அங்கிருந்த ஹோட்டலில் நைட்டு 1 மணிக்கு விட வராரு. ஒரு ஈ காக்கா கூட இல்லை, யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் நைட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இவங்க வந்து ஹோட்டலில் தங்கி விட்டுட்டு போகிறாங்க. இவருங்க வந்து நல்லா நிறைய பேருக்கு வந்து மெயில் அனுப்புகிறாங்க, அதே மாதிரி வந்து கான்ஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல நடக்க போகுது, எல்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு. அதில் வந்து ஸ்பெஷல் இன்வைட் வந்து நம்ம காமெட்டை கண்டுபிடிச்ச டட்டாக்கும் போகுது. ஓகேன்னா அவர் தானே கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த டட்டாக்கும் போகுது. அடுத்த நாளே அவர் சொன்ன டேட்டில் வந்து எல்லாருமே அவங்க யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பிச்சாங்களோ எல்லா சயின்டிஸ்ட் அஸ்ட்ரானமர் எல்லாமே வந்து அந்த சீக்ரெட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க. நம்ம டட்டாவும் கலந்துக்கிறாரு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற பொறுப்பை யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா சார் ஜான் தான் ஏற்றுக்கிறாரு. ஏன்னா அவர் தான் ஃபுல் இன்சார்ஜ். ஸோ ஜான் ஏற்றுக்கிறாரு. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து 10 டேஸ் கிட்ட நடக்குது. ஓகேவா, கான்ஃபரன்ஸ் வந்து 10 டேஸ் டியூரேஷனில் நடக்குது. இது ஃபுல்லாக அப்சல்யூட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீக்ரெட். யாருக்குமே வெளியே வந்து ஒரு சிங்கிள் இந்த காமெட் வந்து எர்த் கூட கொலைட் ஆகும் அப்படின்ற ஒரு சீக்ரெட் வந்து வெளியே போகாது. ஓகேவா, அங்கேருந்து சயின்டிஸ்ட் அஸ்ட்ரோனமர் எல்லாமே மறுபடியும் அந்த லாங்கிடியூட் லாங்கிடியூட்லாம் சொல்லுவாங்களா, அதை வச்சு எல்லாம் மறுபடியும் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் அதில் 100% இல்லை, 90% வந்து அந்த காமெட் வந்து நம்ம எர்த் கூட கண்டிப்பாக கொலைட் ஆகும். இந்த பாக்கி இருக்க அந்த ஒரு 10%, 1-2% மட்டும்தான் நம்ம எர்த் அட்மாஸ்பியரை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எர்த் கொலைட் ஆகுறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை, அது வந்து கரெக்டாக அந்த பாத்தில் தான் வருது. நம்ம ஒரே ஒரு வழி வேணால் பண்ணலாம். கடைசியில் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நியூக்ளியர் பவர் பாம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம அதை வந்து அழிக்கலாம், பாம்ப் பண்ண முடியும், பாம்ப் பிளாஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா எல்லா பக்கமும் சத்துருவோம். ஸோ நம்ம எர்த் வந்து கொஞ்சம் தப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு நிறையா பெர்மிஷன் தேவைப்படுது, நிறையா ரிசர்ச்லாம் தேவைப்படுது. கரெக்டாக அதில் போய் வந்து பாம்ப் பிளாஸ்ட் பண்ணி வெடிக்கணும் இல்லையா. ஸோ ரிசர்ச் தேவைப்படுது, அது எப்படி பாசிபிள்னு தெரியல. அவங்க பேசிக்கு இந்த சமயம் வந்து அந்த காமெட் வந்து எப்படி இருக்குன்னா 80,000 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வார்த்தையிலே ஒரு 1 வீக் கிட்ட அப்படியே போயிடுச்சு. சார் ஜான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் December 15th வரைக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு குட் நியூஸ் தெரிஞ்சாச்சு, காமெட் வந்து வேற பாதையில அதோட சுற்றுப்பயணத்தை வந்து மாத்திருக்கு அப்படின்னு வேற பாதையில போகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து வாங்க போறேன், அது வரைக்கும் நான் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டே வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அழிவு ஏற்பட போகுது, என்னால் கிறிஸ்மஸ் வந்து அவ்வளோ இதாக கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்க சமயம் வந்து கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா என்ன எதுவுமே சக்ஸஸாக முடியல, எப்படி அதை பண்ண போகிறாங்கன்னு தெரியலனால கான்ஃபரன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. டட்டா வந்து மறுபடியும் அவர் சொந்த ஊரான கல்கட்டாக்கே வராரு. கல்கட்டா வந்த பிறகு அவருக்கு என்ன இது பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டில் என்ன நடக்குதுன்னா, வந்த நேரம் இந்திராணியும் டெபி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க. யாருக்காக, டட்டாக்காக. அவங்க வந்து ரொம்ப சூப்பர் நேச்சுரல் பிலீஃப்ஸ்லாம் நம்புவாங்க. ஓகேவா, அந்த ஜாதகம் மந்திரம் தந்திரம் எல்லாம் நம்புவாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம். தட்டாக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை, அவனே அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா, இதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு ரீசனை கண்டுபிடிக்கிறவர். பட் இந்திராணி டேபிள் வந்து அப்படி கிடையாது, ஏதோ கெட்ட நேரம் அதனால்தான் உங்களுக்கு நடக்குது இப்படின்னு அதை வந்து நம்புகிறாங்க. ஸோ டட்டா வந்து வீட்டுக்கு அந்த நேரம் ரொம்ப பெரிய யாகம் ஒன்று வளர்த்துட்டு ஒரு பூசாரி வச்சு யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க. டட்டா வந்து கேட்குறாரு, என்ன செஞ்சுருக்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கு இந்திராணி டெபி சொல்கிறாங்க, இப்போ நடந்து முடிஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு நல்ல நேரம் கிடையாதான், உங்களுக்கு ஏதோ அது சம்திங் 7.5 செய்ய ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது மாதிரி வந்து கெட்ட நேரம் நடக்க போதான், நம்ம உலகத்துக்கும் ஏதோ கெட்ட நேரம் நடக்க போதான் காமெட் வந்ததுனால, அதனால இந்த யாகம் பண்ணால் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, நம்ம சாமியார் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம காமெட் வந்து கொலைட் ஆக போகுது கூட அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை, ரொம்பவே ஒரு சீக்ரெட்டான விஷயம், நான் இவக்கிட்ட கூட சொல்லலை, இவளுக்கு எப்படி தெரியும், அவளுக்கு ஒரு நாள் ஞானக்கணிது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சு பார்க்குறாரு. பட் அவருக்கு வந்து இதுலலாம் நம்பிக்கை இல்லை இல்லையா, அதனால வந்து நான் இதுலலாம் யாகத்துலாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு போறாரு.
அவர் பண்ணிட்டு மாடிக்கு போயிடுவார், அப்சர்ஸ்க்கு போயிடுவார் எதுவும் பேசாமல். பட் இந்திரா அண்ட் டெபி வந்து விடமாட்டாங்க, கண்டிப்பாக வாங்க நம்ம பூசாரி சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ட்டுன்னு. பட் இவர் கேட்கவே மாட்டார். இவங்க வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மீட் பண்ண டைம்ல வந்து டட்டாவும் ஜானும் ரொம்பவே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, ஓகேவா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. டெய்லி ஃபோன் பண்ணிட்டு பேசுறது அப்படி தான் இருந்துச்சு. யாருக்கு கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு போயிட்டு ஜான் கிட்ட பேச போயிடுவார். பேச போனால் ஜான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கிட்டேன், ஓகேவா, கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு டட்டாக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்க கோமெட் வந்து எர்த் கூட கொலைட் ஆக போகுது, அது எப்போ அதோட சுற்றுப்பாதையை ஆர்பிட் அந்த லென்த் இருக்கு இல்லையா, அது மாறும்போது நான் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்குவேன், நம்ம எர்த்துக்கு டேஞ்சர் இல்லை அப்படிங்கும்போது தான் கிஃப்ட் வாங்குவேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அந்த காமெட்னால, நம்ம எர்த்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது, அதனால தான் இப்படி சொல்கிறாருன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓகேவா. அந்த ஒரு வார்த்தையிலேயே புரிஞ்சுக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இந்திராணி டேபி வந்து கூப்பிடுறாங்க, நான் அந்த டட்டாவை ஃபோன் பேசியிருக்கும் போது இது மாதிரி ஆகலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இனிமேல் நமக்கு வந்து எந்த ஆபத்தும் வராதான் அப்படின்ட்டு இந்திராணி டெபி வந்து டட்டா கிட்ட சொல்றாங்க. டட்டாக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை யாகத்துக்கு உட்காரவே இல்லையே அப்ப எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க, நீ உங்களோட குடும்ப வாரிசு வந்து யாருனாலும் உங்கள் பேரை எடுத்து பண்ணலாமா, உங்கள் இடத்துல உட்காந்து அந்த யாகத்தை வந்து பண்ணான்னு சாமி சொன்னார். ஸோ நம்ம பேரனை கிராண்ட்ஸன்னு நான் வந்து உட்கார வச்சு உங்கள் நேம் வச்சு நான் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு வந்து இனிமேல் எதுவுமே ஆகாது, நம்ம பூமிக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. இவர் வந்து அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு, ஏன்னா வந்து அந்த பக்கம் ஜான் சார் ஜான் இருக்காங்களே, அவங்களும் என்ன சொல்கிறாங்க, பூமிக்கு எந்த இதுவும் ஆகாது, ரிசர்ச் பாதையில் வந்து அது வந்து வேறு அதோட சுற்று பாதையை வந்து மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்திராணி டேபி உங்க பேர் வச்சு நம்ம பேர் எனக்கு பண்ணிட்டு, ஸோ எந்த ஒரு பாதிப்பும் வரும்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவர் அப்படி லைட்டா சிரிச்சுட்டு யோசிச்சு பார்க்காரு. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸையும் அந்த ரிசர்ச் பண்ணதையும் யோசிச்சு பார்த்து ரெண்டுமே வேற வேற அப்படியே ரெண்டு பாதையில இருக்கு, பட் ஏதோ ஒரு விஷயம் ரெண்டுமே சேர்ந்து நல்லதா நடக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இந்த இது காமெட் டூ வந்து இந்த பகுதி இதோட முடிச்சு. ஸோ இதுதான் காமெட் அப்படின்ற ஒரு கதை. இந்த வீடியோவோட எண்ட்லேயும் காமெட் ஒன் பகுதியோட வீடியோ வரும், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுத்துருக்கேன் காமெட் ஒன்னோட ஸ்டோரி. ஸோ ப்ளீஸ் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.